இப்போ மெத்தட் ஓவர் லோடிங்னா என்ன அப்படிங்கிறத இதோட சேர்ந்து பார்த்துடலாம் பாருங்கள். அது பாலிமார்ஃபிசமோட ஒரு ஐடியா. இப்போதைக்கு நான் இதெல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன், ரொம்ப கசகசன் இருக்குல்ல. இப்போ நம்ம இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை பாருங்களேன். இப்போது எம்ப்ளாயி ஒன் டாட் என்கொயரின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா. நமக்கு ஏற்கனவே மெத்தட்னா என்னென்னு தெரியும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு இப்போ சும்மா ஜென்ரல் என்கொயரி, பேங்க் திறந்துருக்குமா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் என்கொயரி. அப்போ இன்னொரு ஒரு கஸ்டமர் வரார், அவர் இதே எம்ப்ளாயியை கூப்பிட்டு எனக்கு என்கொயரி பண்ணணுங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா, இது என்னோடய அக்கௌண்ட் நம்பர், என்னோடய அக்கௌண்ட் நம்பரில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்போது இதுவும் என்கொயரி தான், இதுவும் என்கொயரி தான். இப்போ பேரை மாற்ற முடியாதுல்ல, ரெண்டு ஆக்டிவிட்டியும் ஒன்று தான். ஆனால் இந்த ஆக்டிவிட்டியில் அவர் எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, ஏன்னா அவர் பொதுவாக விசாரிக்க வந்திருக்கு. இந்த ஆக்டிவிட்டியில் அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்போ இந்த என்கொயரியை தனியாக நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். கடைசியாக க்ரியேட் மெத்தட் என்கொயரி. ரெண்டு என்கொயரி இருக்குது இப்போ என்கிட்ட. ஒரு என்கொயரியில் என் கையில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. இதை நான் என்னென்னு எழுதிக்கலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பேலன்ஸ் என்கொயரி அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக கீழே இருக்கிறது ஜென்ரல் என்கொயரி. அப்போ நான் ஜென்ரல் என்கொயரிங்கிறத கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த வேலை நடக்கும். நான் இந்த என்கொயரியை கால் பண்ணி என்னோடய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா எனக்கு இந்த வேலை நடக்கும். இப்போதைக்கு நான் ரெண்டு வேலையுமே கால் பண்ணியிருக்கேன், ரெண்டு அவுட்புட்டும் வந்துடும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் கால் பண்ணிக்கலாம். எனக்கு பேலன்ஸ் மட்டும் வேணும்னா பேலன்ஸ் மட்டும் கால் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுக்கு பேர், எந்த ஐடியாவுக்கு பேர், சேம் மெத்தட் நேம். மெத்தட் நேம் சேமாக இருக்கும் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். பாருங்கள் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? இப்போ லைன் நம்பர் 17 ஆர்குமெண்ட்டே இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஜீரோ. எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் ஜீரோ, ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இது ஒரு டைப், சரியா? அப்போது சேம் மெத்தட் நேம் இன் சேம் கிளாஸ் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அப்படி இருக்கிற ஐடியாவுக்கு என்ன பேருன்னு படிச்சுட்டு இருக்கோம், மெத்தட் ஓவர் லோடிங். நீங்கள் ஓவர் லோட் பண்ணுறீங்க மெத்தட். இப்படி சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் இருக்கலாம். இன்னொரு ஒன்று இருக்குது, சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் இருக்கலாம். இப்போ நான் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்னால் எப்படி, இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பணம் கொடுக்க போவீங்க, அப்போ கேஷா இல்லை கார்டா அப்படின்னு கேட்பான். நீங்கள் பணத்தை ஏதோ ஒரு ஆட்டோவில் போகிறீங்க இல்லை கடைக்கு போகிறீங்க, பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், செட்டில் பண்ணுறீங்க. அப்போ செட்டில் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட கேஷாக வாங்கிக்கவா இல்லை கார்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த கேஷ்ன்னு சொன்னீங்கன்னா ஒரு இது பண்ணுவாங்க, கார்டுன்னு சொன்னீங்கன்னா ஒன்று பண்ணுவாங்க. கரெக்டாக அப்போது ஒரே வேலை தான், ஒரே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான், ஆனால் இதுக்கு வேறு டெஃபினிஷன், இதுக்கு வேறு டெஃபினிஷன். இப்போ இங்கேயே எப்படி பண்ணலாம், இப்போது இந்த என்கொயரி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ஒரு என்கொயரி இருக்கா, இந்த இடத்துலையே பாருங்கள் எம்ப்ளாயி ஒன் டாட் என்கொயரி. ஒருத்தர் ஒரு 15.3 கிராம் தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறார், ஃப்ளோட்டுங்கிறதுக்காக எஃப் சேர்த்துக்கலாம். இந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அடமானம் வைக்க போகிறாருன்னு வச்சுக்கோம் பேங்க்கு. அப்போ என்கொயரினா இப்போ பாருங்கள் க்ரியேட் மெத்தட் கொடுத்தோன்னா இது ஃப்ளோட், கரெக்டாக இது வந்து கோல்டு. அவர் போய் இந்த கோல்டோட ரேட் எவ்வளோங்க தருவீங்க நீங்கள் இந்த தங்கத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கோல்டு ரேட் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கேட்குறாருன்னு வச்சுக்கோம். இப்போது இதுவும் மெத்தட் ஓவர்லோடிங் தான், ஆனால் இதுக்கு என்ன பேர், சேம் மெத்தட் நேம், சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், ஆனால் எது வித்தியாசப்படுது, இங்கே ஃப்ளோட் இங்கே இன்ட். அப்போது மெத்தட் ஓவர்லோடிங்கிறதுல ரெண்டு, சேம் மெத்தட் நேம் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன் சேம் கிளாஸ், ஒரே கிளாஸ்க்குள்ளே இது நடக்கும். இதுக்கு மெத்தட் ஓவர்லோடிங்னு பேர். இதோட இன்னொரு பேர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். இது பாலிமார்ஃபிசம்னு ஒரு டைப், இதுக்கு இன்னொரு பேர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். அப்போ ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு ஒன்று உண்டா? உண்டு. அதை நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கலாம். அதை மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க.